அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம். இன்று நீங்கள் கேட்கவிருப்பது மேலாண்மை பொன்னுசாமி அவர்களின் சிறுகதை அன்பெழுத்து. எழுத முடியாமல் போன மனத்தடை, சட்டென்று வந்து பிடிக்கிறது தடை. சிகரெட் இல்லாமல் வார்த்தைகளே வற்றி போன மாதிரியோர் சூன்யம், பகீரிடுகிற வெறுமை, எரிச்சலும் சிடுசிடுப்புமாக பேடையும் பேனாவையும் போட்டுவிட்டு விருட்டென்று எந்திருக்கிற சுரணச்சாமி கோபமுறுக்கோடு தெருவில் இறங்கினான். டீக்கடையை நோக்கி நடையை எட்டி போடுகிற சுரணச்சாமி, சிகரெட் வெறி, அது இல்லாதது திருக்கு பிடித்த மாதிரி இருக்கிறது. சீரட்டு இல்லாம எழுத முடியல, புத்தகம் வாசிக்க முடியல, சீரட்டை நிறுத்திட்டா கதை எழுதுற திறமையும் நின்று போகுமோ? நேத்து இன்னைக்கு தோணுன பழக்கமா? 13 வயசுல 10 வச்சு பழகினது. அப்பா அம்மா இல்லாமல் கண்டிச்சு நெறிப்படுத்த நாதி இல்லாமல் 10 கிட்ட பழக்கம் இப்ப கட்டாயமாகி போச்சு. இது இல்லைன்னா கதை எழுத முடியாதுன்னு ஆயிப்போச்சு. டீ கடையில் போய் துரிதப்படுத்தினான் சுரணச்சாமி. முதல்ல சீரட்டை குடு, அப்புறமா ஒரு டீ போடு. நாளைக்காச்சும் எழுதாம நிக்கிற கதைய எழுதி முடிச்சாகணும். சொர்ணத்தாய் வாழைக்கருவாடு வதக்கினாலே தனி ருசிதான். 7-8 வீட்டுக்கு வாசம் பரவி எச்சில் ஊற வைக்கும். சின்ன வெங்காயம் மிளகாய் நறுக்கி போட்டு ஜீரகம் நசுக்கி போட்டு எண்ணெயில் வதக்கி அலசி வைத்த வாழைக்கருவாட்டு துண்டுகளை தூக்கி போட்டு 2 கிளாஸ் நீச்சு தண்ணீரை ஊற்றி வற்ற வைத்து எண்ணெய் ஊற்றி இறக்குவாள். அவள் கைப்பக்குவத்தில் தெருவே மணக்கும், சோறு கொண்டா கொண்டா என்கும். வஞ்சகம் இல்லாமல் வளைத்து விட்டான் முரட்டு பிடி. வயிறும் நாவும் மனசும் நிறைந்த சாப்பாடு. பற்று வைத்திருக்கிற சிகரெட் இந்த மனநிலையில் ரொம்ப சுகம். வீடு முழுக்க அலைகிற சொர்ணத்தாய், பொழுதுக்கும் வீட்டு வேலைகள், பாத்திரம் கழுவ, சட்டிப்பானை அலச, உலை வைக்க, அரிசி பிணைய, காய்கறி நறுக்க, தாளிக்க, சாப்பிட்ட வட்டில்களை கழுவ. சொர்ணச்சாமி வாசலை ஒட்டிய இடத்தில் உட்கார்ந்து சுசமுத்திரத்தின் வாடாமல்லி நாவலை வாசிக்கிறான். 4 பக்கம் வாசிப்பதற்குள் அடுத்த சிகரெட் பற்ற வைக்கணும். நாக்கும் மனசும் கிடந்து பரபரக்கும். ராத்திரி 10 மணிக்கு மேலாகி விட்டது. கரண்ட் நின்று வந்து விட்டது. சூடம் கொளுத்தி விட்டு பாயில் படுக்க போனவளை, மாத்திரை சாப்பிட்டுட்டியா? நாவலின் மும்முரத்திலும் அக்கறையோடு கேட்கிற அவன். அவனுக்குள் மெல்லிசான சந்தேகம். பாப்பா அம்மா மாத்திரை சாப்பிட்டுட்டாளா? சாப்பிட்டாகன்னு தான் நினைக்கேன்ப்பா. சரியா கவனிக்கலையா? சொர்ணச்சாமி பாசத்தின் கோபக்கத்தல். சாப்பிட்ட, பொய்யா சொல்லுத? சொர்ணத்தாயின் தெளிவான பதில். சமாதானமாகிற அவன் வாடாமல்லிக்குள் சிகரெட் வாசத்துடன் நுழைகிறான். சொர்ணத்தாய் அவனுக்கு வெறும் மனைவி மட்டுமல்ல, உயிர்த்தாய், ஆத்ம காவலாளி. சின்ன வயசிலேயே அப்பாவை இழந்து விட்டவன் சொர்ணச்சாமி. அம்மாவையும் தான், கூட பிறந்த அக்கா தங்கச்சியும் கிடையாது. அம்மாவிடம் பாசத்தை ருசித்த நினைவு மங்களாக. தலைக்கு எண்ணெய் தேய்க்கலையா? முகம் கொராவி போயிருக்கியே, சாப்பிடலையா? காய்ச்சலா? மண்டையடியா? 10 அரிசி போடட்டா என்றெல்லாம் பரிவுடன் கேட்க நாதியில்லா வெறுமை. செத்தானா இருக்கானா என்று புரட்டி பார்க்க கூட ஆளில்லாத சூன்யம். தைப்பொங்கல் பங்குனி பொங்கல் என்றால் ஊரெல்லாம் தோசை மணக்கும். இவன் வயிற்றில் பசியே தகிக்கும். சாப்பிடுதியா என்று ஒருத்தர் கூட இவன் மனசை அன்பால் தீண்டியதே இல்லை. அம்மா பாசம் இல்லை, அக்கா தங்கை அன்பு இல்லை, பெண் வாசமே இல்லா வீடு. அன்பு பட்டினியோடு சுற்றி அலைந்த சொர்ணச்சாமி உறவுகள் எல்லாம் ஒதுங்கிக் கொள்ள அன்பு சொட்டு நீருக்கும் பாசத்துளிக்கும் ஏங்கி செத்த வருஷங்கள். சொர்ணத்தாய் வாழ்க்கைப்பட்டு வந்த பிறகுதான் 4 சுவரும் கதவுமாக இருந்த கட்டிடம் வீடாயிற்று. வீடு அன்பும் இன்பமும் சுனைப்பிருக்குமாக ஊற்றெடுக்கிற குடும்பமாயிற்று.
சொர்ணத்தாயின் அன்புக்கும் சொல்லுக்கும் அப்படியே கட்டுப்படுவான் சொர்ணச்சாமி. கட்டுப்படாதது சிகரெட் விஷயம் ஒன்றில் மட்டும்தான். இதுல மட்டும் தலையிடாதே சொர்ணம், சீரட்டு இல்லாம எழுத முடியாது என்னாலே. எழுதலன்னா என் பிறப்பிலேயே அர்த்தம் இல்லை. கெஞ்சலும் உறுதியுமாக அவன் சொல்ல, உங்க மனம் போல என்று பெருந்தன்மையாய் சகித்து கொண்டாள். போன வருஷம் மாசி மாசம் ராத்திரி நேரம் பிள்ளைகள் சண்டையும் சத்தமுமாக கும்மாளம் போட்டு கொண்டு இருந்தனர். அந்நேரம் திடும் என்று சொர்ணத்தாய் காலை அகலித்து உட்கார்ந்தாள். வலது கை முழுக்க எரிச்சல் பற்றுவதாக சொன்னாள். வீடு முழுக்க பரவுகிற பதற்ற அலை அவளது கண் பார்வை ஒரு மாதிரியாக விரைத்தது. பிரக்ஞை தவறுகிற மயக்க நிலை, உதடுகளின் விம்மல், விரைப்பு. மறுநாளே ராசபாளையம் டாக்டர் கணேசனிடம் கூட்டிக் கொண்டு போனான். பதற்றத்தில் ரொம்ப பதைத்தான். பயப்படாதீக, நான் இருக்கேன்ல, பார்த்துக்கிடுத. பரிசோதித்தார். இரத்த பரிசோதனை, எக்ஸ்ரே. டாக்டரின் அக்கறையும் பொறுப்புணர்வுமான செயல்பாட்டு துரிதமும் மனசுக்குள் நம்பிக்கை இறகால் வருடுகிறது. ஊசி போட்டார். இங்கிதமான குரலில் பேசுகிற இதம், நரம்பு தளர்ச்சி தான், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இரும்பு சத்தும் ரொம்ப குறைவா இருக்கு. டெக்ரிட்டல் 200 ஒரு மாத்திரை எழுதியிருக்கேன். இதை மட்டும் டெய்லி நைட்ல கட்டாயமா சாப்பிடணும். அயத்துறக்கூடாது. ஒரு நாள் கூட மாத்திரை சாப்பிடாம தவறு விட்டுறக்கூடாது. இதை மட்டும் பார்த்துக்குங்க, ஒன்றும் பண்ணாது. நீங்க உங்க பாட்டுக்கு நிறைய கதைகளை எழுதுங்க. டாக்டரின் முகமென்மை, பார்வையின் மிருது, மென்னகையிலிருந்து அவரது மனம் எல்லாமே நம்பிக்கை ஊட்டியது, தைரியம் தந்தது. ஒவ்வொரு நாள் ராத்திரியும் மாத்திரை சாப்பிட்டியா என்று கேட்காமல் இருக்கவே மாட்டான். எங்காவது ஊருக்கு போக வேண்டியிருந்தால் மகளிடம் சொல்லிவிட்டு போவான். பாப்பா, நைட்ல அம்மாவை மாத்திரை சாப்பிட வைக்கிறது உன் பொறுப்பு. கதை எழுத்தும் சிகரெட் புகையும் ஊர் சுற்றுலமாக இருக்கிற சொர்ணச்சாமிக்கு அப்பப்ப சளி பிடிக்கும், நெஞ்சு கணக்கும். சூறாவளியாக வந்து இருமல் விடிய விடிய உலுக்கி எடுக்கும். உறங்க விடாமல் வறட்டு இருமல் வாட்டி எடுக்கும். வீடே இருமல் சத்தமயமாகும். அவனுக்கு வைத்தியம் என்றால் நண்பரிடம் போவதை தவிர்ப்பான். வேறு வேறு டாக்டர்கள்தான். ஊசிகளை போடுவார்கள், மாத்திரைகளை எழுதி தருவார்கள். ஸ்மோக்கிங்கை நிறுத்துங்களேன் என்பார்கள். அசட்டு சிரிப்பில் சமாளிக்கிற சொர்ணச்சாமி சிகரெட்டை எப்படி நிறுத்துறது? நிறுத்திட்டா எழுத முடியாதே, கதை எழுத முடியாதே. கதை எழுதாம 100 வாழ்ந்து என்ன செய்ய? வெறும் வாழ்க்கை, வெறும் பிழைப்பு. ஆயுசு குறைஞ்சா கூட பரவாயில்லை, சிகரெட்டை விட்டுற முடியாது. சிகரெட்டை குடிச்சு கதைகள் எழுதி எழுதி வெறுசா செத்தா கூட கவலை இல்லை. உடம்பாலே முடிஞ்சு போன வாழ்க்கை கதைகள் மூலமா முடியாம நிரந்தரமா புகழோட சமுதாய பயன்பாட்டோட வாழ்ந்துகிட்டே இருக்கும். சொர்ணச்சாமிக்குள் நினைவுறுதி. சிகரெட்டை எடுத்து பற்று வைத்து விடுவான். பங்குனி மாசம், கோடை வெயில், ராத்திரியிலும் தரை சுடுகிற அளவுக்கு அருங்கோடை. சொர்ணத்தாய்க்கு வைசூரி, சின்ன அம்மை. இவனுக்குள் திணறல், மூச்சு முட்டல், கவலையும் படப்படப்புமாக உள்ளுக்குள் மருகுகிற சொர்ணச்சாமி என்ன செய்ய? வைசூரி விளையாடி இருக்கிற போது ஆசாரமாக இருக்கணுமே. மாத்திரை மருந்து சாப்பிடக்கூடாதே. ஒரு நாள் கூட நிறுத்தக்கூடாது என்று எச்சரித்த டாக்டர். போன் பண்ணினான். பதற்றமும் பதைப்புமாக டாக்டர் மிருதுவான குரலில் பேசினார். பயப்படாதீக, ஒன்னும் செய்யாது. டெக்ரிட்டாலே நிறுத்த வேண்டாம், டெய்லி கொடுத்துருங்க. சின்ன அம்மாதான், தப்பு இல்ல. மறுமாசம் சுவர்ணச்சாமி கலை இலக்கிய இரவு நிகழ்ச்சிக்கு போய்விட்டு விடிய விடிய கண் விழித்து கண்ட கண்ட தண்ணீரை குடித்து உறங்காமல் சிகரெட்டை ஊதி தொலைதூர பயணம் செய்து வீடு வந்தபோது நல்ல சளி, இறுகி கணத்த நெஞ்சு, முறுக்கி பிழிகிற உடம்பு வலி, தடுமன், மூக்கில் ஒழுகல், காந்தலான சுவாசம்,
இருமுகிற போதெல்லாம் நடுநெஞ்சில் சுருக் சுருக் என்ற வலி. சிகரெட் புகை கசக்கிறது. உள்ளுக்குள் பயந்து போன சொர்ணச்சாமி. மரணச் சிறகின் நிழல் இருட்டு. மாரடைப்புக்கான அறிகுறியோ? வியர்த்து போகிற மனசுக்குள் நடுக்க அதிர்வுகள். சத்தம் இல்லாமல் பஸ் ஏறிவிட்டான். டாக்டர் கணேசனிடம்தான் போகணும். பொறுப்பான பரிசோதனைகள் வேணும். பரிசோதித்தார். உதடுகளில் புன்னகை, மெல்லிய பரிகாசம். வேற ஒன்னும் இல்ல, சளிதான் ஜாஸ்தியா இருக்கு. நல்ல வேளை, நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். பயப்படுறாப்புல நிலைமை முத்துறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அப்படியா? சரி, இப்ப இன்ஜெக்ஷனை போடுங்க. ஒரு நல்ல எழுத்தாளரை கொன்ன பழிய நான் சுமக்க முடியாது. ஸ்மோக்கிங்க நிறுத்துறேன்னு சொன்னாதான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். சடீர் என்று விழுகிற அடிகள். இல்லைன்னா வேற டாக்டர் கிட்ட போங்க. சிரிப்பும் கோபமும் ஆன முகத்தில் கணேசன். புன்னகை இல்லாத இறுக்கத்தில் உதடுகள். அவரையே பார்க்கிற இவன் முகத்தில் அசட்டு சிரிப்பு. கோபம் மாறாமல் கேட்கிற டாக்டர். சொல்லுங்க, ஊசி போடவா? போடுங்க. ஸ்மோக்கிங்கை நிறுத்துவீங்களா? தயக்கம், அலைப்பாயும் கண்கள், மரணச் சிறகின் நிழல், புன்னகையற்ற டாக்டரின் முகம், கண்டிப்பான முகபாவம். சரி, நிறுத்துற. ரெண்டு தோள்பட்டையிலும் ஊசி போட்ட வலி. இன்ஜெக்ஷனும் மாத்திரைகளும் சிறப்பும் எழுதின சீட்டுடன் மெடிக்கல் ஷாப்புக்கு வருகிற போது திருகு முருகலான யோசனைகள், வதைக்கிற நினைவுகள். சீரட்டை நிறுத்திட்டா கதை எழுத முடியாதே, புத்தகம் வாசிக்க முடியாதே. நிறுத்த முடியுமா? ஏலுமா என்னாலே? தனக்கு கிடைக்காமற் போன அன்பை எழுத்து மூலமா மானுடத்துக்கே தர வேண்டாமா? அன்பில்லாத பூமியை அன்பாலே நினைக்க வேண்டாமா? சாதி சண்டை தீயை நினைக்கிற அன்பு, மத சண்டை தீயை அணைக்கிற அன்பு, எல்லா மனுஷரையும் தாயாக பிள்ளையாக பாசுபந்தத்தோடு புன்னகைக்க வைக்கிற பேரன்பு, தன்னிலிருந்து பொங்கி பிரபகிக்கிற அன்பை அள்ளி எள்ளி தருவதற்காகவே எழுதுற கதைகளை நிறுத்திறவா? அன்பெழுத்தை நிறுத்துறது நியாயமா? மெடிக்கல் ஷாப்பை விட்டு வெளியேறுகிற போது சிகரெட்டை பற்ற வைத்தான். புகையை ஆழ்ந்து இழுத்தான். நடு நெஞ்சுக்குள் காந்தல் புகையின் மென் சுகம். கண்கள் சுருக அதை அனுபவித்து ரசித்தான். அடித்தொண்டையில் நமைச்சல். அஞ்சாறு நாளாயிற்று. காய்ச்சல் விட்டாலும் இருமல் விடவில்லை. உறங்கவே விடாத இருமல். சூறாவளி உழுக்கல் பாடாய்படுத்துகிறது. சொர்ணத்தாய் பதறி பதைத்தாள். மிளகும் பொறிகடலையும் சேர்த்து திங்க கொடுத்தாள். பனங்கற்கண்டும் சித்தரத்தையும் வேக போட்டு சாறு தந்தாள். ஓடி ஓடி துளசி பறித்து இண்டு தூதுவளை சேகரித்து கஷாயம் போட்டு தந்த கைப்பக்குவம் சரியாகி வருகிற மாதிரி தெரியவில்லை. அவளுக்கு ஆயாசம், உள் பதற்றம். என்னங்க, துரத்தலு உடவே மாட்டேங்குது. வேற டாக்டர் கிட்ட பாப்போமா? என்னத்தை பாக்குறது? சலிப்பும் விரக்தியுமாக அவன். ஏங்க, என்ன இப்படி பேசுறீக? சட்டை பையிலிருந்து சிகரெட்டை எடுத்து உதட்டில் பொருத்துகிறான். தீப்பெட்டியை தேடுகிற பரபரப்பில் அவன் தேடி எடுத்து தருகிறாள். பற்ற வைத்து புகையை உள்ளிழுத்து நெஞ்சுக்கூட்டில் வைத்திருந்து நாசித்வாரம் வழியே விடுகிறான். அவனை பரிவுடன் பார்க்கிற ஆத்ம காவலாளி. டாக்டர் என்னதான் சொன்னாரு? நல்ல எழுத்தாளரை கொல்லக்கூடாதான். சீரட்ட நிறுத்தணுமா? ஊசி போடுறதுக்கு ரொம்ப தயங்கினாரு. சொர்ணத்தாய்க்குள் அதிர்வின் நடுக்க அலைகள். அவளுக்குள் இருந்து வெளிப்பட்ட கனத்த மௌனம். கண்களில் மனதின் வெலவெலப்பு. சீரட்டை நிப்பாட்டலேன்னா வைத்தியம் பார்க்க மாட்டேன்னாரா? உணர்ச்சிகள் உறைந்து இறுகி போன குரலில் அவள். அலட்சியமாய் அசட்டு சிரிப்போடு இவன், ஆமா டாக்டருக்கு வேற என்ன வேலை, அப்படித்தான் சொல்வாரு. நீங்க சீரட்டை நிப்பாட்ட மாட்டீங்க? அவளது கேள்வியில் மனசின் இறுக்கம். ஏதோ முடிவுக்கு வந்துவிட்ட தீர்மானம். மன வைராக்கியம். பேரன்பில் விளைந்த கோபக்கணல்.
நிப்பாட்ட முடியாதில்லம்மா, கதை எழுதணும்ல. விருட்டென்று அடுப்பங்கரைக்குள் பாய்கிற அவள் பிளாஸ்டிக் டப்பாவில் இருந்த டெக்ரிட்டால் மாத்திரைகளை கோப வெறியில் தூக்கி எறிந்த உக்கிரம் வீசி எறியப்பட்ட மாத்திரைகளை வெறித்தான். மனசின் கொதிப்பு. பதறிப்போன சொர்ணச்சாமி முழுசாக குலுங்கி போனான். ஆணிவேர் வரைக்கும் நடுங்கி போன அவன், ஏம்மா இத வீசுற? வயிறு திரிப்பாக அவள், என்னத்துக்கு இது எனக்கு? வயசூரி போட்டப்ப கூட நிப்பாட்டாத மாத்திரம்மா, நீ பாட்டுக்கு எரியுத. வெலவெலத்து போன சிறு பிள்ளையின் தவிப்பில் அவன் உள்ளுரைந்த வைரக் கோபத்தில் தெரிக்கிற குரலாக சொர்ணத்தாய், இதை இனிமே தொட்டு கூட பார்க்க மாட்டேன். நிமிர்ந்து அவளை பார்க்கிறான். அவளது இருகலான முகத்தில் தெரிகிற உறுதி, துடிக்கிற நாசி நுனி, விசும்ப எத்தனித்து நடுங்கி அதிர்கிற உதடுகள். இவள் நின்றால் குடும்பச் சுழற்சி நிற்கும். குடும்பமே இல்லை. இவள் இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை. மீண்டும் அன்பில்லாத பாலை வெக்கை வந்து மோதும். பிள்ளைகள் கதி, என்னைப் போலவே எனது பிள்ளைகளும் தாயற்ற பிள்ளைகளாக வேண்டுமா? தவிக்க வேண்டுமா? பாசமில்லாமல் ஆதரவில்லாமல் நாதையற்ற சீரழிய வேண்டுமா? வேண்டாம், வேண்டாம், வேண்டும். எனக்கு என் உயிர் வேண்டும், ஆன்மா வேண்டும், சொர்ணத்தாய் வேண்டும். உடைந்து போகிற சொர்ணச்சாமிக்குள் உளைச்சல். குனிந்து டெக்ரிட்டால்களை சேகரித்து வலது கையில் வைத்து அவளிடம் நீட்டுகிறான். அவனது கையின் நடுக்கம் உறைந்த பார்வையில் வாங்க மறுத்து சொர்ணத்தாய், வாங்கிக்க. என்ன? இந்த நிமிஷத்துல இருந்து சிகரெட்டை நிப்பாட்டுத, போதுமா? நெசமாகவா? ஓம் மேல சத்தியமா. 7 சிகரெட்டுகளோடு கிடக்கிற பாக்கெட். அடுப்புல இதை போட்டுறட்டா? வேண்டா, இங்கேயே கிடக்கட்டும், கண்ணு முன்னாலே இருக்கட்டும். அப்பவும் தொடமாட்டேன். உன்னை விட சிகரெட்டு எனக்கு முக்கியம் இல்லை. சொர்ணக்குரலின் வலிமையோடு ஒலிக்கிற அவன் ஆத்மா. 6 வருஷம் ஆயிற்று, 7 சிகரெட்டுகளோடு அதே பாக்கெட். இப்போதும் சொர்ணச்சாமியால் படிக்க முடிகிறது, எழுத முடிகிறது, பரிசுகளும் விருதுகளும் கூட பெற முடிகிறது. டாக்டர் கணேசனிடம் நட்பு ரீதியாக பேசிக்கொண்டிருக்கிற சொர்ணச்சாமி, சிகரெட்டை விட்டுட்டா எழுத முடியாதுன்னு நெசமாவே நம்புனேனா? அது எம்பட்டு பெரிய மூட நம்பிக்கைன்னு இப்ப புரியுது. அவரும் சிரித்து கொண்டே சொன்னார், அன்புதான் காரணம். உங்க ஒய்ஃப் மேல உள்ள உங்க அன்பு ஸ்மோக்கிங்கை நிறுத்துச்சு. மனுஷ சமுதாயத்து மேல உள்ள உங்க அன்பு உங்களை எழுத வைக்குது. அவரது சொற்களிலும் உதட்டிலும் சிரிப்பின் வெளிச்சம் சத்திய சுடராக பிரகாசிக்கிறது. அதன் ஒளியாக அன்பு பரவுகிறது. இதை கேட்டதற்கு நன்றி. பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள். நன்றி.